அனுமதி இலவசம் அனைவரும் வருக தேனி மாவட்டம் கடமலை குண்டு நகர் பகுதியில் உள்ள வணிக வளாகத்தின் பூட்டை உடைத்து திருட முயன்ற மூன்று இளைஞர்களை போலீசார் கைது செய்துள்ளனர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியை சேர்ந்த பிச்சை என்பவர் கடமலை குண்டு நகர் பகுதியில் நகை அடகு கடை நடத்தி வருகிறார் அவர் கடை நடத்தி வரும் அதே வணிக வளாகத்தில் பல கடைகள் உள்ளன நேற்று முன்தினம் இரவு வழக்கம் போல கடைகளை பூட்டிவிட்டு உரிமையாளர்கள் வீட்டிற்கு சென்றுள்ளனர் நேற்று அதிகாலை அருந்த வந்த பிச்சை தனது கடையின் பூட்டு உடைக்கப்பட்டுள்ளதை பார்த்துள்ளார் அதைத் தொடர்ந்து அனைத்து கடைகளின் பூட்டுகள் உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார் இது தொடர்பாக அவர் அளித்த தகவலின் பேரில் அனைத்து கடைகளின் உரிமையாளர்களும் அப்பகுதிக்கு வந்தனர் பின் அந்த வளாகத்தில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து பார்த்தபோது போது மூன்று வாலிபர்கள் வணிக வளாகத்தின் பூட்டை உடைத்து கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டதும் ஆட்கள் நடமாட்டம் இருந்ததால் அவர்கள் அங்கிருந்து தப்பியதும் தெரியவந்தது இது தொடர்பாக பிச்சை கொடுத்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த கடமலை குண்டு போலீசார் வணிக வளாகத்தின் பூட்டை உடைத்து திருட முயற்சித்த இளைஞர்கள் தொடர்பான சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர் அதன் மூலம் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டது கடமலை குண்டு பட்டாள கோவில் திருவை சேர்ந்த விஸ்வநாத் மாரியப்பன் மற்றும் அழகேசன் ஆகியோர் என்பது தெரியவந்தது மூன்று பேரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் திமுக ஆட்சி மீதான அதிருப்தி நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது அது அமைச்சர் செந்தில் பாலாஜியின் வழக்கு தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள பாஜக மூத்த தலைவர் எச் ராஜா திமுகவின் ஆட்டம் இன்னமும் நாற்பத்தி எட்டு மணி நேரம்தான் செந்தில் பாலாஜி இருக்கிறாரா இருந்தால் காவிரி மருத்துவமனையில் தான் உள்ளாரா என்ற பல சந்தேகங்கள் தீர்க்கப்படும் நேரம் நெருங்கிவிட்டது தமிழக அரசின் கண்ணாமூச்சி ஆட்டம் முடிவுக்கு வரும் ஆட்டம் முடிவிற்கு வருமா அல்லது என கேள்வி எழுப்பியுள்ளார் இது என்ன கணக்கு என அரசியல் பார்வையாளர்கள் சிந்திக்க தொடங்கியுள்ளனர் ஜூலை பதினைந்தாம் தேதி சோனியா காந்தி தலைமையில் காங்கிரஸ் கட்சியின் வியூக குழு கூட்டம் டெல்லியில் நடைபெறுகிறது நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை இருபதாம் தேதி தொடங்குகிறது நாட்டின் சட்டம் ஒழுங்கு விவகாரம் விலைவாசி உயர்வு பொது சிவில் சட்டம் டெல்லி நிர்வாக சிறப்பு மசோதா உள்ளிட்ட பிரச்சனைகளை நாடாளுமன்றத்தில் எழுப்ப எதிர்கட்சிகள் திட்டமிட்டுள்ளனர் இதனால் நாடாளுமன்றத்தில் கடும் அமளி ஏற்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடருக்கு முன்பாக அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள சூழலில் ஜூலை பதினைந்தாம் தேதி காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் சோனியா காந்தி தலைமையில் டெல்லியில் நாடாளுமன்ற வியூக குழு கூட்டம் நடைபெற உள்ளது அதில் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத் தொடரில் எழுப்ப வேண்டிய விஷயங்கள் குறித்தும் மசோதாக்கள் மீதான காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு குறித்தும் விவாதிக்கப்பட உள்ளது மேலும் ஐந்து மாநில சட்டமன்ற தேர்தல் குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்க வாய்ப்புள்ளது ஹிமாச்சல் பிரதேசத்தில் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக தற்போது வரை எண்பத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ளதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது கடந்த மூன்று நாட்களில் கனமழை வெள்ளம் நிலச்சரிவு என ஹிமாச்சல பிரதேச மாநிலம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது இதனால் அங்கு நாற்பது பாலங்கள் சிதைந்துள்ளன எழுபத்தி ஒன்பது வீடுகள் முற்றிலுமாக தரைமட்டமாகின அங்குள்ள தேசிய நெடுஞ்சாலைகள் மூடப்பட்டதால் மக்கள் அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காமல் திண்டாடும் சூழல் ஏற்பட்டுள்ளது அம்மாநிலத்தில் வெள்ளம் காரணமாக இதுவரை எண்பத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ளதாக மாநில அரசு அறிவித்துள்ளது மேலும் அங்கு சிக்கியுள்ள சுற்றுலா பயணிகளில் ஐம்பதாயிரம் பேரை மீட்பு குழுவினர் இதுவரை மீட்டுள்ளதாகவும் வெவ்வேறு இடங்களில் சிக்கியுள்ள இருபதாயிரம் பேரை மீட்கும் பணியில் மீட்பு குழுவினர் ஈடுபட்டுள்ளதாகவும் அம்மாநில முதலமைச்சர் சுக்விந்தர் சிங் சுகு தெரிவித்துள்ளார் மேலும் மாநிலத்தில் பல பகுதிகளில் பாதிக்கப்பட்டுள்ள மின்சார சேவையையும் இணைய சேவையும் மீட்டெடுக்க அனைத்து முயற்சிகளையும் அரசு மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார் இலங்கை தலைநகர் கொழும்புவில் இரண்டாயிரத்து பத்தொன்பது ஏப்ரல் இருபத்தி ஓராம் தேதி ஈஸ்டர் அன்று அங்குள்ள மூன்று கிறிஸ்தவ தேவாலயங்கள் மூன்று ஹோட்டல்கள் மற்றும் ஒரு குடியிருப்பு வளாகத்தில் அடுத்தடுத்து தற்கொலைப்படை தாக்குதல் நடந்தது இந்த தாக்குதலில் பதினோரு இந்தியர்கள் உட்பட இருநூற்று ஐம்பத்து எட்டு பேர் கொல்லப்பட்டனர் மேலும் ஐநூறு பேர் காயமடைந்தனர் இது தொடர்பான வழக்கில் நாட்டின் மிக மோசமான பயங்கரவாத தாக்குதல்களில் ஒன்றான ஈஸ்டர் தாக்குதலை தடுப்பதில் அலட்சியமாக இருந்ததற்காக பாதிக்கப்பட்டவர்களுக்கு பத்து கோடி இலங்கை ரூபாய் வழங்க வேண்டும் என அப்போதைய அதிபர் சிறிசேனாவுக்கு அந்நாட்டின் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது இலங்கை உச்சநீதிமன்றம் விதித்த காலக்கெழுவிற்கு முன்னதாக முன்னாள் அதிபர் சிறிசேனா ஈஸ்டர் பயங்கரவாத தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடாக ஒன்றரை கோடி இலங்கை ரூபாயை முதல் தவணையாக மேலும் அடுத்த ஆண்டு வழங்குள்ளார் மேலும்பதாம் தேதி இலங்கை ரூபாயை செலுத்த அனுமதிக்குமாறு கோரிக்கை மனு தாக்கல் செய்துள்ளார் ஐரோப்பிய நாடுகளில் ஒன்றான ஸ்வீடனை சேர்ந்த ராஸ்மஸ் பலுடன் என்பவர் இஸ்லாம் மதத்துக்கு எதிரான கருத்துக்களை தொடர்ந்து கூறி வருகிறார் மேலும் அவர் ஸ்டாக்ஹோமில் உள்ள துருக்கி தூதரகத்தில் இஸ்லாமியர்களின் புனித நூலான குரானை தீயிட்டு எரித்து போராட்டம் நடத்தினார் இது பெரிய அளவில் சர்ச்சையை ஏற்படுத்தியது அதன் பிறகு கடந்த மாதம் ஸ்டாக்ஹோம் மசூதி முன்பு குரான் எரிப்பு போராட்டம் நடந்தது இத்தகைய போராட்டத்தை அனுமதித்த ஸ்வீடன் அரசுக்கு துருக்கி மற்றும் பாகிஸ்தான் உட்பட ஏராளமான இஸ்லாமிய நாடுகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன அதன் நீட்சியாக ஸ்வீடன் குரான் எதிர்ப்பு போராட்டத்திற்கு எதிராக ஐநாவில் உள்ள மனித உரிமைகள் கவுன்சிலில் பாகிஸ்தான் மற்றும் பாலஸ்தீன நாடுகள் சார்பில் தீர்மானம் கொண்டு வரப்பட்டது மத வெறுப்புக்கு எதிரான இத்தகைய செயல்பாடுகளை ஒவ்வொரு நாட்டு அரசும் தடுக்க வேண்டும் இல்லாவிட்டால் மத சுதந்திரம் கருத்து சுதந்திரம் நசுக்கப்படும் தற்போது குரான் எரிப்பில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் மேற்கத்திய நாடுகள் மத சுதந்திரத்தை பாதுகாக்க கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டும் என அந்த தீர்மானத்தில் கூறப்பட்டிருந்தது இந்த தீர்மானத்திற்கு இந்தியா சீனா உட்பட இருபத்தி எட்டு நாடுகள் ஆதரவு தெரிவித்தன பனிரெண்டு பேர் தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் ஏழு நாடுகளின் பிரதிநிதிகள் விலகி இருந்தனர் ஐநா மனித உரிமைகள் பாதுகாப்பு சபையில் அதிக மாணவர்கள் ஆதரவு தெரிவித்ததால் இந்த தீர்மானம் நிறைவேறியது பாகிஸ்தான் கொண்டு வந்த தீர்மானத்திற்கு இந்தியா தனது ஆதரவு கரத்தை நீட்டியது மதசார்பற்ற தன்மையில் மத்திய அரசு உறுதியாக இருப்பதை நிலைநிறுத்தியது பிரதமர் நரேந்திர மோடி இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக இன்று பிரான்ஸ் புறப்பட்டார் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் அழைப்பை ஏற்று பிரதமர் நரேந்திர மோடி இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக பிரான்ஸ் சென்றார் அங்கு நாளை நடைபெறும் தேசிய தின விழாவில் பங்கேற்கிறார் அவரது இந்த பயணத்தின் போது கடற்படைக்கு தேவையான இருபத்தி ஆறு ரஃபேல் எம் போர் விமானங்களை கொள்முதல் செய்வது மும்பை கப்பல் கட்டும் தளத்தில் மேலும் மூன்று ஸ்கார்பின் ரக நீர்மூழ்கி கப்பல்கள் தயாரிப்பதற்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பிரான்ஸ் நாட்டின் தேசிய தினம் ஆண்டுதோறும் ஜூலை பதினான்காம் தேதி கொண்டாடப்படுகிறது இது நம் நாட்டில் கொண்டாடப்படும் குடியரசு தின விழாவுக்கு இணையானது பொதுவாக இந்த விழாவுக்கு வெளிநாட்டு தலைவர்கள் அழைக்கப்படுவதில்லை எனினும் மிகவும் நெருங்கிய நட்பு நாடுகளின் தலைவர்களை சிறப்பு விருந்தினராக அவ்வப்போது அழைப்பது வழக்கம் அந்த வகையில் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்த விழாவில் பங்கேற்றார் அதற்கு அடுத்தபடியாக நாளை நடைபெற உள்ள தேசிய தின விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்குமாறு பிரதமர் நரேந்திர மோடிக்கு அந்நாட்டு அதிபர் இம்மானுவேல் மேக்ரான் அழைப்பு விடுத்துள்ளார் இதை ஏற்று பிரான்ஸ் தேசிய தின விழாவில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக இன்று பிரான்ஸ் தலைநகர் பாரிஸ் புறப்பட்டு செல்கிறார் இந்தியா பிரான்ஸ் இடையிலான ராஜதந்திர உறவு ஏற்பட்டு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவடையும் நிலையில் பிரதமர் மோடி அந்நாட்டுக்கு செல்வது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது பிரான்ஸ் தேசிய தின அணிவகுப்பில் அந்நாட்டு படையினருடன் இந்தியாவின் முப்படையினரும் பங்கேற்க உள்ளனர் இதற்காக நமது முப்படை வீரர்கள் உயர் அதிகாரிகள் ஏற்கனவே பாரிஸ் சென்றுள்ளனர் வீரர்கள் அங்கு அணிவகுப்பு நிகழ்ச்சிக்கான ஒத்திகையில் ஈடுபட்டுள்ளனர் இந்த கொண்டாட்டத்தின் போது நடைபெறவுள்ள போர் விமான சாகச நிகழ்ச்சியில் பிரான்சிடமிருந்து இந்திய படைக்காக வாங்கப்பட்ட ரஃபேல் போர் விமானங்களும் பங்கேற்க உள்ளன இந்தியாவில் எலக்ட்ரிக் கார் தொழிற்சாலையை தொடங்குவதற்கான பேச்சுவார்த்தையை டெஸ்லா நிறுவனம் முன்னெடுத்துள்ளது முதற்கட்டமாக ஆண்டிற்கு ஐந்து லட்சம் கார்கள் என்று உற்பத்தி செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இவற்றின் விலை இருபது லட்சம் முதல் ஆரம்பிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் தொழிற்சாலை இருந்தால் இந்தோ பசிபிக் நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய எளிதாக இருக்கும் என்பதால் இந்த முடிவை டெஸ்லா எடுத்துள்ளது கடந்த ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி பிரதமர் மோடி அமெரிக்கா சென்றபோது அங்கு மோடியுடன் டெஸ்லா நிறுவனத்தின் செய்ய சந்தித்து இதுகுறித்து பேசியதாக சொல்லப்படுகின்றது அடுத்த சில மாதங்களில் டெஸ்லா தொழிற்சாலை துவங்குவதற்கான முதற்கட்ட அறிவிப்பு வெளியாக உள்ளது வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம் தலைமையில் டெஸ்லா நிறுவன அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர் சில வாரங்களுக்கு முன் இந்தியாவில் டெஸ்லா நேரடி விற்பனையை பல ஆண்டுகளாக முயற்சி செய்கின்றது ஆனால் இதற்கான வட்டி தான் இந்த முயற்சி தோல்வியடைந்தது நாளை சந்திராயன் மூன்று விண்கலம் விண்ணில் செலுத்தப்பட உள்ளதை முன்னிட்டு இஸ்ரோ விஞ்ஞானிகள் திருப்பதி கோவிலில் பிரார்த்தனை செய்தனர் சந்திராயன் மூன்று விண்கலத்தை ஏவுவதற்கான திட்ட ஒத்திகை நேற்று முன்தினம் நடத்தப்பட்டது அதைத் தொடர்ந்து ராக்கெட் எரிபொருள் நிரப்புதல் போன்ற பணிகள் மேற்கொள்ளப்பட்டன நாளை மதியம் இரண்டு முப்பத்தி ஐந்து மணிக்கு ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தேவான் விண்வெளி மைதானத்திலிருந்து சந்திராயன் மூன்று விண்கலம் மூன்று ராக்கெட் மூலம் விண்ணில் ஏவப்பட உள்ளது அதற்கான கவுண்டவுன் இன்று மதியம் ஒரு மணிக்கு தொடங்குகிறது சந்திராயன் இரண்டு திட்டம் கடைசி நேரத்தில் தோல்வியடைந்த நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது நிலவுக்கு விண்கலத்தை இந்தியா அனுப்பும் முயற்சியை உலகமே உற்று நோக்கி வருகிறது இந்நிலையில் சந்திராயன் மூன்று விண்கலம் வெற்றியடைய வேண்டும் என இஸ்ரோ விஞ்ஞானிகள் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தனர் சந்திராயன் மூன்றின் சிறிய மாதிரியை சுவாமி சன்னதியில் வைத்து இஸ்ரோ விஞ்ஞானிகள் பிரார்த்தனை செய்தனர் வழிபாடு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசி அவர்கள் சந்திராயன் மூன்று வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்படும் என நம்பிக்கை தெரிவித்தனர்